கேரளாவில் ஃபேமஸ் ஓணம் பண்டிகை. அந்த பண்டிகைக்கு வந்து பழம் பாயாசம் தான் வைப்பாங்க. இது நேந்திரம் பழம் பாயாசம் பண்ண போகிறோம். அதாவது ஓணத்துக்கு நாங்கள் வைக்கிற கேரளா ஸ்டைலில் வைக்கிற அதே பழம் பாயசம் அதே டேஸ்டில் சூப்பராக பண்ணி தந்துருக்காரு. ஆ, அடிபொலி நல்லாயிட்டு உண்டு. பாயாசம் உங்கூட்டு இனிப்பு எங்கூட்டு இனிப்பு இல்லை. டேஸ்ட்னா அவ்வளோ டேஸ்ட்டு. அட்டகாசம் அடுப்பில் பாயாசம். அத்தடி காட்டு உள்ள விட்டுட்டு உள்ள என்ன இருக்குதா? உள்ள சிறுத்தை படுக்குமா? சிறுத்தா அது படுக்குமாண்டா? படுக்குமா, பாய் போட்டு படுக்குமா, சும்மா படுக்குமா, தலைகாணியோட சேர்த்து வச்சுன்னு படுக்குமா. வரையா அறிவாடுறப்பா. என்ன மக்களா? இங்க பாரு, நான் ஒரு ஆள் தானே போலாம். இங்க பாரு, நான் எங்க பேர் ஆள் தானே போலாம். நானும் வந்துட்டேன். மழைக்கு வந்து தங்குவாங்க வேணா? ஆஹா, இதுல போறது கஷ்டம் தான். போயிட்டியாடா இதுல? வெளியில ஒண்ணும் இல்ல. வந்து பாக்கவா? மாட்டேன் வாங்க, ஃப்ரீயா போகுது. தொப்பு மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணி. அவ்வளவுதான். நான் போட்டோ எடுக்க மேல வயிறு இழுத்து போல. நான் இழுத்துக்கண்ணா. ஈஸியான இருக்கு. முன்ன காலத்துல மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பா தப்பு. ஒண்ணு இன்னொன்னு, சமையல் பண்ணி சாப்பிடலாம். நம்ம மடையில இல்லையே டிகேஷன் வச்சு. இல்லையே, நீங்க வேற எதை சொல்ல வரீங்க? சமையல் பண்ணி சாப்பிடுறது. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஐயாமா, அதிக மேல தல தடி. ஐயாமா, இன்னும் தள்ளிட வந்துட்டார் பாரு. சேருடா, தள்ளி விடுங்க. மொத்த பாசத்தை இப்ப காட்டுவார் பாரு. சேருடா, சுத்தான் பிச்சைக்காரனை சுத்தினா கூட 10 ரூபா கிடைக்கும். என்ன சுத்துறியா? 10 ரூபா காமிக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு முட்டில அடிச்சிடா. யார் வெத்த புள்ளியோ? அரியா புள்ளியில தீக்கா ராசிதான் தீத்து வைக்கிறாள். அவர் விசாரப்பா. கடைசி பாயசனா. இப்ப வந்து கேரளாவில் வந்து ஃபேமஸ் என்னன்னு நேந்திரம் பழம். அது கேரளா வந்தாலே கேரளாவோட வேலை அதுக்கு வந்து போவாது. கடைசி பாயசம் சாப்பிட போறாரு. முகம் மாறிச்சு அவருக்கு. முகம் மாறிச்சு பத்தியில வந்து பாயசம் பண்ண போற கடைசி ஆசை மக்களுக்கு சொல்லான்னு பார்த்தாரு. அதுக்குள்ள அது நம்பிச்சுட்டாருண்ணா. இன்னொரு தடவை போமா? ஆ, போலாம். சூப்பரா இருக்குது இந்த ஆட்டம். விளைச்சல் அதிகம். மற்றபடி காய்கறிகள் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே கோயம்புத்தூர் சைடு, மேட்டுப்பாளையம் சைடு, அங்க இருந்து தான் வரணும். அழகா விட்டுட்டாண்ணா. கேரளா அழகு பேமஸா? இல்லண்ணா, அழகுன்றது வந்து கேரளா வச்சது.
எந்த அழகு சொல்றீங்க? இயற்கை அழகு சொல்றீங்களா? இயற்கை அழகு தான் சொல்றேன், செயற்கை அழகு ஆணையும் சொல்றேன் பொண்ணையும் சொல்றேனா? தேங்காய் மாங்காய் இதுதானே இங்க வந்து விளைச்சல் அதிகம். அதுக்கு அடுத்து எடுத்துட்டோம்னா பழம். அந்த பழத்துல வந்து நேந்திரம் பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது நேந்திரம் பழத்திலேயே பஜ்ஜி போட்ட ஆரம்பிச்சது எங்கன்னு பார்த்தோம்னாலே நம்மளோட கேரளால இருந்து தான் வந்தது. அந்த நேந்திரம் பழத்தை நம்ம பஜ்ஜியா சாப்பிடாம ஒரு சிப்ஸா சாப்பிடாம ஒரு பாயசம் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நேந்திரம் பழம் பாயாசம் பண்ண போறோம். அதுவும் கேரளா ஸ்டைல்ல பண்றோம், சுவையா சூப்பரா சாப்பிடுறோம். வாங்க வெள்ளமா சக்கரையா நடத்துக்கா. இன்னைக்கு 50-55 பேருக்கு ரோட்டோரம் பசியால் வாடும் மக்களுக்கு சைவ விருந்து வைக்கிறோம். என்னென்ன கொடுக்குறோம்னா இன்னைக்கு என்னென்ன கொடுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா காய்கறி பிரியாணி சொல்லவே தேவையில்ல, அற்புதமா இருக்கு. காய்கறி மதக்குதா? சைவ பிரியாணிக்கு கேசரி ரெடி ஆகி வச்சிருக்கிறோம். நல்லெண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. பத்தும் பத்தாம இருக்கக்கூடாது இல்ல, நான் தாராளமா போட்டு எள்ளு வருகல பாருங்க, இப்ப கொட்ட போறோம் பாருங்க. மீன் பேக்கரு சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சரி வாழைப்பழம் வாட்டர் பாட்டிலு வாழை இலையில மடிச்சு துணிப்பையில போட்டு சிறப்பான முறையில் கொடுக்குறோம். நான் இன்னைக்கு வந்து MA கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய 2nd நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் டெல்லியில இருந்து கொடுக்குறாங்கண்ணா. ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும் என்று அவங்க குடும்பத்தின் சார்பாகவும், இன்னைக்கு பசியார போற மக்கள் சார்பாகவும், கற்றத கதையில குடும்பத்தின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். சார்பூத்துங்களா? போடுங்க, ஒரு 7-8 போடுங்க. பாட்டி யானை வருங்களா? இங்க எப்ப வரும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில் அடிக்கும் போது தண்ணி குடிச்சிருக்காங்க, கீழே வருமா? நீங்க பாதி சமைக்கிறதுக்குள்ள யானை வரும் அப்படின்றாங்க அவங்க. சேகர்மானே போதுமா சர்பத்து தெருக்கி விட்டீங்களா? அப்புறம் என்ன பண்றது? நம்ம வண்டியை பார்த்து நீங்க நாய் பிடிக்கிற வண்டின்றீங்க. உங்களுக்குலாம் சர்பத்து சர்பத்து வேற, யானை வருது பாருங்க. அந்த கல்லை ஊற்றி கிடச்சி சிறுத்தை வருதுன்னு சொன்னீங்களா? அது போகக்குள்ள கல்லை ஊற்றி போட்டு உண்மன்மையா ஓட்டு மண்பானையில தண்ணி நல்லதல்ல மானே. சேர்மானே எப்படி இருக்கு? கரெக்டாக்குதா? கரெக்டாக்குதா? நீ தானே சொல்றத நானாயிட்டு உண்டா அப்படின்னா நல்லா இருக்குதான்னு கேட்கறேன். கொடுத்துட்டு இந்தியாவில் ஃபேமஸ் தீபாவளி, கேரளாவில் எடுத்தீங்கன்னா ஓணம் பண்டிகை. அந்த ஓணம் பண்டிகையில் வந்து ஒரு நிமிஷம், நான் இந்தியா வேற கேரளா வேற, அதுவும் தமிழ்நாடு சேர்ந்தது தான். ஆ ரைட், கேரளா ஓணம் பண்டிகை. அந்த பண்டிகைக்கு வந்து பழம் பாயாசம் தான் வைப்பாங்க, அதுல ஒண்ணு வாழைப்பழ பாயாசம் வைப்பாங்க. அதுதான் இன்னைக்கு நாம வைக்க போறோம், வாங்க பாக்கலாம். சரியா சொல்லிட்டாருங்களா? சரியா கரெக்டா சொல்லிட்டு வரேன். பழனியில வாழைப்பழத்தை வச்சு பஞ்சாமரத்தை செய்வாங்கண்ணா. கேரளத்துல ஓணம் பண்டிகையில வந்து வாழைப்பழம் பாயாசம் செய்யறாங்கண்ணா. ஏன் சிப்ஸும் செய்வாங்களே கேரளாவில்? எப்படி எடுத்தா பத்தியா? அதுக்கு தேவையான பொருள் இப்ப பாக்குறோம். சிம்பிள் தான், நேந்திரம் வாழைப்பழம் தேங்காய் ஏலக்காய் முந்திரி நம்ம நாட்டு வெள்ளம் தேங்காய் எண்ணெய் கேரளா எண்ணெய் சுத்தமான எண்ணெய். இப்ப பொள்ளாச்சியில கல்லாப்பிடு பண்றாங்களா? இல்ல இல்ல, தேங்காய் போறதுனால கேரளா தான் ஃபேமஸ். பொள்ளாச்சியில கிடையாது, பொள்ளாச்சியில உண்டு. இளநீ தான் இல்ல, இளநீ அங்க பொள்ளாச்சினாலே இளநீ தானா? ஆமா, தேங்காய் எல்லாம் ஃபேமஸ் கிடையாது. கருப்பட்டி அது எழுத வெள்ளம் வெள்ளம் வெள்ளம். அருமையான லொகேஷன்ல ஓணம் பண்டிகை பாயசம் காத்துல அருமையான இடத்துல அருமையான லொகேஷன்ல ஓணம் பண்டிகை பாயசம் ரெடி ஆக போகுது, நாங்க பாக்கலாம். போதுமா? ஏன் தனி பிடிக்க சொன்னா? பழம் எடுத்து ரொம்ப வெயிட்டா இருக்குங்க, இதை அப்படியே கொண்டு போய் அவிச்சிடலாங்க.
என்ன சாங் வாழைப்பழத்தை அப்படியே அவிக்கிறீங்களா? நம்ம இட்லி குண்டா இருந்துச்சுன்னா இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சிடலாண்ணா. நம்மள்கிட்ட இட்லி குண்டா இல்லை, அதாவது இல்லைன்னா பெருசாக இருக்க நம்மளா வண்டியில் ஏற்றிட்டு வர முடியலண்ணா. அதனால என்ன பண்ணோம்னா, தலையும் அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வெட்டாமல் முழுசாக போட்டு நம்ம வேக வைக்கணும். சுற்றி தண்ணி நடுவில் அடுப்பு வச்சுருக்கோமாண்ணா? ஆமாண்ணே, இந்த பக்கம் ஒரு ஆறு ஓடுது, அந்த பக்கம் ஒரு ஆறு ஓடுது. அப்படியேண்ணா சொல்லு சாங். நேந்திர பழம் வந்துருச்சு, எடுத்துலம்மா. நேந்திர பழம் ரெடியா? கலரே மேலே வந்து காட்டுற மாதிரியா தீலாண்ணா, கலர் பாருங்க. சுத்தமாக வந்துருச்சு பாருங்க. கையில் தண்ணி இல்லை, நான் வெந்த தண்ணி பாருங்க. ஓ சின்ன சின்னதாக வெட்டி அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வரணும். பழத்தை தனியாக அரைச்சிடணுமா? வெறும் பழத்தை மட்டும் நைஸாக அரைக்கணும். வாழைப்பழம் பாயாசத்துக்கு ஏந்திரம்ண்ணா? ஏந்திரம் இப்போ பாயசம் குடிக்கிறது தான் கொட்டாங்க கையில் வச்சுருக்கீங்களோ? அங்கே பாரு, வேட்டமாக இருக்கு. இதை அரைக்கணும். அப்புறம் தேங்காவும் அரைக்கணும்ண்ணா. தேங்காய் அம்மாங்கண்ணா, தேங்காய் பால் எடுக்கணும்ண்ணா, அதுக்காக இதையும் அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வரணும். குறையா நைஸாக கிட்ட மனசில் வேகமாயிட்டு வரும். என் மனவானில் சிறகு சொன்னாரு. முந்திரி பருப்பு தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டிக்கணும். பாயசம் குடிக்கும் போது தேங்காய் தட்டு பண்ணும் அந்த மாதிரி வெட்டிக்கணும். நம்ம ஊர்ல வந்து இந்த முந்திரி தேங்காய் இதெல்லாம் வந்து நெய்யில வறுத்துருவோம்னா, கேரளால நேந்திரம் பழம் பாயசத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான முக்கியமா சேர்ப்பாங்க. கசுவண்டி பருப்பு கசக்கிறதுக்கு முன்னாடி என்ன? கசுவண்டி பருப்பு என்ன தெரியுமாண்ணா? தேங்காய் பருப்பா? முந்திரி பருப்பு. ஓ நேந்திர பழம் அரைச்சிடலீங்களா? இதை வந்து இந்த தேங்காய் நெய்யிலேயே கொஞ்ச நேரம் வதக்குறோம்ண்ணா, நெருப்பு வரும்ண்ணா, ஏன்னா நம்ம உருளி. வதன பின்னாடி இந்த டைமில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோண்ணா. நம்ம தண்ணி சேர்ப்போம், தேங்காய் பால். என்ன பண்ணுற சேருண்ணா? எங்கண்ணா ஒரு ஜீவாத்மா உட்காந்து வச்சுக்காண்ணா. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த டைமில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்குறோண்ணா. கருப்பட்டியா? ஆமாங்கண்ணா, நாட்டு சர்க்கரை நம்ம ஊரில் சொல்கிறது. அதை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். நாட்டு சர்க்கரை நெய்யில் வச்சு கட்டியாக வச்சுருக்கு. ஆனால் இங்கே வந்து பனை வெள்ளம் இருக்கு இல்லைங்களா, அது இல்லைன்னா மண்டை வெள்ளம், அது சேர்ப்பாங்கண்ணா. கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறோம், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா. பாயசம் ரெடியா? தேங்காய் நெய்யில் முந்திரியும் தேங்காயும் வறுத்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்க போகிறோம். ரெண்டு தட்டு இருக்குப்பா, முந்திரி தேங்காய்ண்ணா. ம், போடுங்க. பாத்திரம் பத்திரம் தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க? அவ்வளோதாங்க. ரெண்டும் ஒரு பாத்திரம் தான்? இல்லை, ரெண்டு பாத்திரம் நான் ஒரே போடுறேன். வேறே ஒன்று தான். இறுதியாக ஏலக்காய் இடித்து வச்சதுண்ணா. சுடுகாட்டை சொல்கிறேங்க சொல்லுங்கள். இறுதியாக ஆமாண்ணா, இதோட இறக்கி குடிக்க போகிறோண்ணே. ஃபைனல் அப்புடின்னாண்ணா, லாஸ்ட்டாக முடியுது. இப்போ இது எங்கன்னா சொல்லுவாங்க? இது இறு அது வந்து சுடுகாட்டில் சொல்கிறது. இறுதியாகனு சொல்கிறது சுடுகாட்டில் சொல்லுவாங்க. அண்ணாரின் இறுதியார் ஊர்கோலம் இன்று மாலை 6 மணிக்கு சரியாக நம்ம ஆத்தங்கரையில் நடைபெறுகின்றன. எனக்கு அவையெல்லாம் இப்படி உட்காந்துருக்கா? சாப்பாடு பசி. கேரளா நேந்திர வாழைப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு, இப்போ குடிச்சு பார்த்துறோம். இதை பார்த்தா செட்டிநாட்டு பழகிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆமாம், என்னன்னு சொல்லுங்கள். செட்டிநாட்டு பழகணும்னா இல்லை, அந்த இன்னமும் சொல்லுவாங்க மறந்துட்டேன். ஆமாண்ணா. அப்புறம் இல்லை இல்லை, அது பேர் வர மாட்டேதே. ஆமாம் தானே சொல்லுவாங்க. இல்லை, அது எதுக்காக வைப்பாங்க? கல்யாணத்துலலாம் சிறப்பாக வைப்பாங்க. பால் கொழுக்கட்டை வந்து கொழுக்கட்டை இல்லாமல் இப்படி தான் இருக்கும். இல்லை இல்லை, அது அதில் வேறு ஒன்று. என்ன சார்? பால் கொழுக்கட்டை தானே?
அதாவது செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணும்போது பால் கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அதாவது நம்ம மற்றவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதே பால் கொழுக்கட்டையை வெள்ளையாக எடுப்பாங்க. மண்வெட்டில குடிப்பீங்களா? கூழ் குடிச்சவங்களுக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க பாத்ததில்ல எங்களை யாருனே தெரியாது. பாத்து குடிங்க பாயாச வகையில் ஸ்பெஷல். உங்க நாட்டுக்கு வந்து உங்க நாட்டு நேந்திரம் பழம் வாங்கி பால் பாயசம் பண்றோம். எப்படி நீங்க சொல்றீங்க இப்ப டேஸ்ட் இல்ல உங்கடாடு டக்குலு. அப்புறம் கேரளா அவங்க நாட்டு தானே போகும்போது ஆயால குண்ணு கலையும் சவுட்டி கழிவ மலையாளத்தை கொல்லாதீங்க. அவங்கள கொல்ல இவங்கள கொல்றேன்னு மலையாளத்தை கொலை பண்றீங்க. மலையாளத்தை கொலை பண்றதுல எங்க வந்து யாராவது பண்ணிட்டு போறாங்க? இதுல வேற கிளாஸ் எடுக்கிறாரு. நாளைக்கு ஒரு வீடியோல பாக்குறேன் மலையாளத்துக்கு கிளாஸ் உங்களுக்கு எடுத்து வந்தாருல. ஆமா ஆமா எங்களுக்கு எடுக்கிறாரு. வீட்டுல இருந்து இருந்து சிரிச்சுக்கிறாரு. விழுத்து விழுத்து அவன் நல்லா இருந்து நல்லா இருந்து நன்றி. பாயசம் சூப்பர். பாயசம் சூப்பர். அதாவது ஓணத்துக்கு நாங்கள் வைக்கிற கேரளா ஸ்டைலில் வைக்கிற அதே பழம்பாயசம் அதே டேஸ்ட்டில் சூப்பராக பண்ணி தந்துருக்காரு. சென்ட்ராயின் வந்து உங்கள்கிட்ட மலையாளத்தில் அதுக்கு என்ன அர்த்தம், அது எப்படி சொல்லணும்னு கேட்டார்ல, அது என்ன வார்த்தை? அதுக்கா நான் வந்து காதலிக்கிறேங்கிறது எப்படி மலையாளத்தில் சொல்றது? எங்களை உதவுறதுக்காக கூட்டணும் கேட்டார். கேட்டேன் வார்த்தை எப்படி சொல்லணும் தெரியா? ஐ லவ் யூ கேரளாவா? நீ போய் சொல்ல போகல அந்த பொண்ணுட்ட, அதுக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கிட்ட சொல்லிட்டு வந்துரு. அதான் நல்லது. உனக்கு போய் கேளுங்க. அட்டகாசம் அடுப்புல பாயாசம் அடி பொலி நல்லாயிட்டு உண்டு. நீங்க தான் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். முதல்ல கொடுத்துருக்காங்க நல்ல வாசமா. என்ன சாண்ணா எப்படி இருக்கு? கேரளா வந்து ஃபர்ஸ்ட் டைமா குடிக்கிறதுனா நல்லா இருக்கு. என்ன ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நேந்திர பழம் வந்து இன்னும் கொஞ்சம் கருப்பு அந்த தோல் வர வரைக்கும் இருந்து பண்ணியிருந்தா இன்னும் இனிப்பு வந்து கூடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பழத்தை இன்னும் நல்லா வேக வச்சிருக்கணும். வேக வைக்கணும்ல, பழம் இன்னும் பழுத்து இருக்கணும். பழுத்த பழமா வாங்கிருக்கணும். பழுத்த பழமா வாங்கிருக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு காலைல வந்தவனையுமே திறந்து இந்த கடை அந்த கடை தான். அதனால இருந்த பழத்தை வச்சு நம்ம நல்லா வேக வச்சு பண்ணோம். ஆனா பழுத்து இருந்தா இன்னும் மிதுனம் ஜாஸ்தியாக இருக்கணும். சிறப்பு ஆனா சிறுத்தை சிவா தான் இங்க கூட்டினு வந்திருக்காரு. புலி வாழை கொடுங்க. ஆனா இந்த பக்கத்துல சிறுத்தை வருமா? ஆனா புலி வாழை காணுமா? சிறுத்தை வாழை. இதே மாதிரி புதுமையான சமையல்களும் நீங்க பார்க்காத லொகேஷன் எல்லாம் பாக்கணும்னாக்க எங்க கட்டுறத கையோட சேனல பாருங்க. புது புது சமையல் எல்லாம் கத்துக்கணும்னா எங்க கேகே டிராவல்ஸ் பாருங்க. ஆக மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டுறது கையில பேஸ்புக் பேஜ்ல பேஜ் இருக்கு. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஹாஸ்பிடல் கூட்டு போகுது. அந்த வண்டி பின்னாடி பேஸ்ல விடு. சரிண்ணா, கத்திரிக்காய் கிரேவி காலையில சூப்பரா இருக்கா? சுட்ட சுட்டக்காக பார்சல் போடுறோம். கேசரி பேக்கிங்கா? ஆமா மஞ்சள் சூப்பரா சுட்ட சுட்ட பார்சல் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறோம். கேசரி மட்டும் இல்ல, பிரியாணி சூடா கொடுக்குறோம். தயிர் பச்சடி அண்ணா? தயிர் பச்சடி சிறப்பாக இருக்கு. பல்லுங்க தலைவாழை இலை போட்டு காய்கறி பிரியாணி. காய்கறி பிரியாணி சிறப்பான முறையில் பேக்கிங் பண்ணுறோமா?
கேரட் பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு சி போட்டு தாக்க மீல் மேக்கிற 65 காய்கறி பிரியாணிண்ணா வாழைப்பழங்கள் தயிர் பச்சடிகள் தயிர் பச்சடிகள் கேசரிகள் வெஜ்ஜு குருமாக்கள் கத்திரிக்காய் குருமாக்கள் வெஜ்ஜு பிரியாணிகள் மீல் மேக்கர்கள் மீல் மேக்கர்கள் வெஜ்ஜு பிரியாணி மீல் மேக்கர் கத்திரிக்காய் தொக்கு கேசரி தயிர் பச்சரி வாட்டர் பாட்டில் தண்ணீர் பாட்டில் தண்ணீர் பாட்டில் கடைசியாக வாழைப்பழம் இந்த மாதிரி பேக் பண்ணி கஷ்டப்படுற மக்களை பார்த்து பார்த்து கொண்டு கொடுக்குறோம் தேடி 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 எம்ஏ கிருஷ்ணமூர்த்தி அவருடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க டெல்லியிலேருந்து கொடுத்துருக்காங்க எம்ஏ கிருஷ்ணமூர்த்தி அவருடைய ரெண்டாவது வருட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா எம்ஏ கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட ரெண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக டெல்லியிலேருந்து கொடுத்துருக்காங்க அண்ணா எம்ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட ரெண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலிக்காக டெல்லியிலேருந்து கொடுத்துருக்காங்க எம்ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலிக்காக கொடுத்துருக்காங்க ஐயா எம்ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட ரெண்டாம் ஆண்டு நினைவஞ்சலிக்காக கொடுத்துருக்காங்க எம்ஏ கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட ரெண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக டெல்லியிலேருந்து உணவு கொடுத்துருக்காங்க சாப்பிடும் ஐயா பெருகிறேன் சாப்பாடு வாங்க வெஜ் பிரியாணி இருக்கு சாப்பிடுங்க எம்ஏ கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட ரெண்டாவது ஆண்டு நினைவு நாளுக்காக டெல்லியிலேருந்து கொடுத்துருக்காங்க ஐயா குடும்பம் நல்லா இருக்கணும் நன்றி நன்றிங்க வாழ்க்கையில் சாப்பாடு கொடுக்குறது வந்து எவ்வளோ சந்தோஷம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட ரெண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க வெஜ் பிரியாணி மா சாப்பிடுங்க நல்லா இருக்கணும் பிறந்த விழா நல்லா இருக்கணும் நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கணும் ஒரு நோய் இது நோய் இது இல்லாமல் நல்லா இருக்கணும் காரக்குடி சுத்தி நல்ல உணவே இல்லாத மக்கள் தேடி தேடி கொண்டு போயிட்டு சிறப்பான முறையில சைவ விருந்து கொடுத்துருக்கோம் இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோம்னா எம் ஏ கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் டெல்லியில இருந்து கொடுக்கறாங்கண்ணா ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும் என்று இன்னைக்கு பசியா இருந்த மக்கள் சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும் இறைவனே பிரார்த்தனை செய்கிறோம் இதே மாதிரி உதவி எல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கட்டுறது கையாளும் சேனலையும் கேக்கே புட்டு ராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebookல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க வண்டி வர லைன் வந்து சூப்பர் ப்ரோக்ராம்.